நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இன்று நிகழ்ச்சியில் லாஸ்ட் வீக் வீட்டில் இருக்க கேஷுவலாக யூஸ் பண்ணுற டூல்ஸை வச்சு எப்படி டாட் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த டூல்ஸ்லாம் வச்சு எப்படி டாட் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஸோ இந்த டாட் பெயிண்டிங் பண்ணும் போது சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட் வீக் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். சரி, இந்த டாட் பெயிண்டிங்க்கு பண்ணுறதுக்கான டூல்ஸ்லாம் எங்கே விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே இப்போலாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் மார்ட் பக்கத்தில் ஏதாவது மார்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்ஸில் கூட விற்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு மண்டலா டாட் பெயிண்டிங் டூல்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸ் வரைக்கும் இருக்கிற நார்மல் டூல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டூல் பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டல் டூல். இது வந்து நீங்கள் கிளே ஆர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலை. அண்ட் இது வந்து ப்ரெஷ்ஷு, அதாவது சிலிக்கான் எட்ஜ் உள்ள ப்ரெஷ். இது வந்து நம்ம லீஃபு இல்லை வந்து ஃப்ளவர் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஈவன் இதையும் வந்து கிளே ஆர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் டாட் பெயிண்டிங், நெயில் ஆர்ட் இதுக்கெல்லாமே இந்த இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஈவன் இது எல்லாமே வந்து டாட் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து எல்லா டூல்ஸுமே உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு டூல்ஸ், ரெண்டு டூல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரே டூல்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரே டிசைன் உள்ள டூல்ஸ் கூட வாங்கிக்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேஷுவலாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் டாட் பெயிண்டிங் பண்ணோம். பட் இன்றைக்கி வந்து டூல்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டோரேஜ் பாட்டிலில் தான் இன்றைக்கும் வந்து டாட் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸ்டோரேஜ் பாட்டிலில் வந்து நான் கார்க்கில் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், கைட்லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கூட நம்ம டாட் பண்ணலாம், பட் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்காது. நீட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம கைட்லைன் மார்க் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இதுக்கு பிளாக் பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க டூல்ஸ் எடுத்துக்கிறேன். இது இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து வேறு டூல்ஸ் மாற்றும் போது இதை வந்து நீங்கள் வைப் பண்ணிடுங்க. ஸோ எப்பவுமே டாட் பெயிண்டிங் பண்ணும்போது பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு சின்ன கிளாத் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு டாட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு சைஸ் மாறும். அதனால எப்போவுமே வந்து பக்கத்தில் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சைஸில் நம்ம டாட் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதிலே வந்து சின்ன சைஸ் டாட் பண்ண போகிறேன். நம்ம கைட்லைன் மார்க் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம வந்து டூல்ஸ் வீட்டில் உள்ள டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பர்ஃபெக்ஷன் வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுற இந்த டாட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெரிய டாட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் மேலே பண்ணுறேன். இது நான் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் யோசிக்கும் போதே நிறைய க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டாட் பெயிண்டிங் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத. டாட் பெயிண்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்ட் வரும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டாட் பெயிண்டிங்னால உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நார்மலாக உள்ள டூல்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் டூல்ஸே போதும். இந்த டூல்ஸ்லாம் வாங்கி நம்ம வந்து பண்ணணும்னு இல்லை. பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ இன்கேஸ் டாட்டிங்கில் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி க்ராஸ் ஆகிருந்துருச்சு இல்லை, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வைப் பண்ணி எடுக்கலான்னா இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்தோன்னாவே வந்துடும்.
So, now normally we எப்படி டாட் பண்ணுமோ அந்த மாதிரி டாட் பண்ணிக்கலாம். So, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குட்டி டாட்ஸ் அதாவது டாட் வாக் னு சொல்வாங்க. அந்த டாட் வாக் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இருக்கதுல சின்ன சைஸ் டூல் எடுத்துக்கறேன். நம்ம இங்க பெரிய ஒரு டாட் வச்சிருக்கோம்லையா அதுக்கு கொஞ்சம் மேல வெச்சுக்கோங்க. அதுல ரெண்டு டாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சோம்லையா அதே டாட்ல அதுக்கு மேலே ஒரு டாட் வச்சிட்டு அது பக்கத்திலே ரெண்டு டாட் வைங்க. அதுக்கு அப்புறம் இதை விட சின்ன சைஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பக்கத்திலே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல டாட் பண்ணிக்கோங்க. பாருங்க பியூட்டிஃபுல்லா டாட் வர்க் பண்ணிட்டோம். சோ இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே வந்து டாட் வர்க் பண்ணனும். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணிருக்கேன் பாருங்க டாட் வர்க்கிங்ல. சோ இந்த மாதிரி அழகா வரும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இங்க வந்து பண்ணிருக்கேன். எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ் தான். இந்த மாதிரி டாட் பெயிண்டிங்க கார்க்ல மட்டும் இல்லாம இந்த மாதிரி கார்போர்ட்ல கூட நம்ம டாட் பெயிண்டிங் பண்ணலாம். டிஃபரண்ட் கலர்ஸ்ல டாட் பெயிண்டிங் பண்ணலாம். நம்ம வீட்ல வால் ஹேங்கிங்காவோ இல்ல வந்து வால் டெக்கரேஷனுக்கு எதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டில் மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் அந்த பொருளில் கூட நம்ம வந்து டாட் பெயிண்டிங் பண்ணலாம். பிளான்ட்டோட பாட் இருக்குல்லையே அதில் கூட நம்ம டாட் பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ டாட் பெயிண்டிங் பண்ணுறது வந்து எங்கே வேணால் பண்ணலாம், எந்த இடத்துல பண்ணாலும் டாட் பெயிண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நல்ல ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.